ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ் பேசுறேன். இன்னைக்கு ஒரு எபிசோட், நல்ல மனிதர் எபிசோட். நம்ம கூட வந்து யார் இருக்கா பாத்தீங்கன்னா, டாக்டர் இளஞ்செழியன் அவர் இருக்காரு. இவர் யாரு பாத்தீங்கன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எஜுகேஷனல் ட்ரஸ்டோட ஃபவுண்டர். ஸோ வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம் சுரேஷ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. ரொம்ப நன்றிண்ணா. நான் கேட்ட உடனே நீங்க வந்து இந்த எபிசோட் வந்து பண்ணலாம் சுரேஷ் சொன்னதுக்கு. எதுக்கு இந்த எபிசோட்ல வந்திருக்காருன்னா, அண்ணா வந்து 1800 பசங்களை வந்து படிக்க வச்சிருக்காரு. பா, கேக்குறதுக்கே எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. எஸ், அதனாலதான் நல்ல மணி எபிசோட்ல அண்ணன் நான் கூப்பிட்டுருக்கேன். ஸோ அண்ணா, உங்களை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்காக தான் இது. ஸோ இந்த எபிசோட் என்னன்னா, இதை பார்த்து நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய முன்ன வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்காக சரி, மற்றவங்களாக சரி, எல்லோருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க, அதுக்காக தான் இந்த எபிசோடு என்ன. ஸோ நீங்கள் ஒரு இன்ஸ்பயர் ஆக போகிறீங்க, நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் பண்ண போகிறீங்க, அதுக்காக தானா? ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. வணக்கம், என் பேர் இளஞ்செழியன். நான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்டுடைய ஃபவுண்டர். ஆக்சுவலாக இது வந்து குழந்தைங்களுக்கு கல்விக்காக நம்ம நடத்திட்டு இருக்கோம். கடந்த 5 வருஷமா சொல்ல நடத்திட்டு இருக்கோம். என் பேக்ரவுண்ட் இருந்தால், நான் வந்து ஒரு லீகல் அட்வைசர். ப்ராக்டிஸ்க்கெலாம் வந்து கடந்த 21 வருஷமா வந்து சென்னையில் படிக்கலை, ப்ராக்டிஸ் பண்ணலை, ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 21 இயர்ஸாக நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் பேக்ரவுண்டு. எனக்கு மேரிட் ஆயிடுச்சு, 3 பசங்க, இதுதான் என் ஃபேமிலி. ஸோ என் ஃபேமிலியோட சேர்ந்து தான் இந்த ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் பெரிய சொல்லிட்டு பெரிய அளவு ஒண்ணும் இல்ல, சாதாரண ஒரு மனிதர் தான். ஓகேண்ணா. ஓ, சாதாரண மனிதன் ஈஸியா சொல்லிட்டீங்கண்ணா. 1800 பசங்களை படிக்க வச்சிருக்கேன், அதுதான் பெரிய விஷயம். ஸோ இப்ப வந்து கல்வி தானா எல்லாமே. ஸோ அந்த கல்வியை வந்து 1800 பேருக்கு வந்து கொடுத்துருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம்ணா. ஈஸியா சொல்லிட்டீங்க. சார், என்னது சிம்பிளான பர்சன் நீங்க தான், நான் சிறந்த மனிதர், அதுக்காக தான் இந்த நல்ல மனிதன் எபிசோடு. ஸோ இந்த இந்த எஜுகேஷனல் ட்ரஸ்ட் வந்து எப்படி வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து ஒரு தாட் வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, கலாம் சாருடைய நான் ரொம்ப ஃபேன். அவருக்கு அவருடைய ஸ்பீச் நிறைய கேட்பேன், அவருடைய கோட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அருமையா பண்ணுவாரு. அவருக்கு மேக்சிமம் குழந்தைகளோட ரொம்ப டிராவல் பண்ணுவாரு. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி என் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு 2006 வந்து என் குழந்தைக்கு, என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே கலாம் சாருடைய முடி வளர்த்து அவரை மாதிரி கோட் போட்டு தான் கேக் கட் பண்ணேன் 2006. ஸோ அவருடைய டிவோட்டி நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. அவருடைய மரணம் வந்து ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமாச்சு. அவருடைய மரணம் வந்து எங்களால் தாங்கிக்க முடியல. அவர் வந்து ரொம்ப 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 வெக்ஸ் ஆகிட்டோம் ஐயாவுடைய மரணத்தை வந்து. அப்பதான் நிறைய என்னைய மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சூரியன் மறையும் போது நைட்ல 1000 நட்சத்திரங்கள் பிரகாசிக்கும். கலாம் ஐயாவுடைய மறை வந்து பல நட்சத்திரங்களை, பல இளைஞர்களை வந்து தூண்டி விட்டு போனார் எரிக்குறா. இன்னைக்கு எல்லாமே வந்து பிரைட் ஆகிட்டு இருக்காங்கன்னா, கட்டாயமா அதுக்கு அடித்தளமிட்டவர் வந்து நம்ம கலாம் ஐயா தான். அப்போ ஏதாவது பண்ணணும், அவர் என்ன பண்ண சொன்னாருன்றத வந்து முதல்ல பார்த்து மரம் வளர்க்க சொன்னாரு, குழந்தைங்களை படிப்புக்காக சொன்னாரு. நான் சரி ஓகே, நாங்க என்ன பண்ணோம், அவர் மேல இந்த பட்டுல இந்தியாவிலேயே முதல் ஐயாவுக்கு வந்து முழு உருவ செலவு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு, ஐயாவுக்கு வந்து 2016 முதலாம் ஆண்டு நினைவு நாளில் ஐயாவுக்கு முதல் முதல் செலவு வச்சேன். வேளாங்கால் ஸ்கூல்ல வந்து நடிகர் விவேக் வர வச்சு அவருக்கு செலவு வச்சேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அவரு புகழ பரப்பணும் அப்படி ஒரு இடத்துல வந்து செலவு வைக்கிறதே ஒரு கான்ஸ்டண்டா வச்சு பண்ணிட்டு இருந்தேன். 2-3 செலவு வச்சேன், மதுரையில வச்சேன், அப்புறம் வந்து வேலூர்ல ஒரு செலவு வச்சேன். அப்புறம் தான் யோசிச்சேன், அந்த செலவைக்கு போன ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுடைய ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிடுறேன், ரொம்ப டெவலப் பண்ணல. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது ஒரு குழந்தைங்க ஸ்கூல் போக நிற்குது, பிரைவேட் ஸ்கூல் குழந்தைங்க நிற்குது. அதே பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தனியார் அரசு பள்ளியில படிக்கிற பசங்க நிற்குது. அந்த குழந்தையுடைய கண்ணில் ஒரு ஏக்கத்தை பார்த்தேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். இது கதைக்காக இல்லை, கண்ணுதுன்னு நான் பார்த்த உண்மை சம்பவம், எல்லாருக்கிட்ட அதை சொல்லுவேன் நான். அந்த குழந்தை ரெண்டுமே ஒரே வயசு தான், அது ஏழையா பிறந்த தப்பு இல்லை. ஆனா படிக்கணுன்ற கனவோட அந்த பிள்ளையை வந்து கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸோட, ஒரு ப்ராப்பரான ஒரு பேக் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா அந்த பணக்கார அந்த பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க நல்லா டிப்டாப்பா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு சந்தோஷமா ஒரு பிரைவேட் வேன்ல போய் இந்த பசங்க அரசு பேருந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து, இதை பார்த்த அந்த ஸ்பார்க்கு தான் எனக்கு நடந்தது முதல்ல விஷயம். நான் உடனே என்ன பண்ண, அந்த ஸ்கூலுங்களுக்கு தனியார் அரசு பள்ளிகளுக்கு போய் டிராவல் பண்ணி என்னால முடிஞ்சது. அது பாத்தீங்கன்னா, பிரைமரி ஸ்கூல்ல வந்து 5 இருந்து 10% தான் படிச்சுது. பார்த்தவொடனே பெரிய அமௌண்டா தெரியல,
அந்த 15 பசங்களுக்கும் ஒரு புது யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்தேன், பேக் வாங்கி கொடுத்தேன், ரொம்ப ஹாப்பி ஆச்சு. அப்ப ஒரு பர்த்டேக்கு, அது மாதிரி பர்த்டே வெட்டிங்க்கு, அது மாதிரி பசங்க பர்த்டேக்கெல்லாம் இது மாதிரி சின்ன சின்னதா பண்ணும்போது நம்ம ஏன் வந்து ஒரு டீமா சேர்ந்து பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் உடனே என்ன நானும் என் மனைவியும் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப இருந்து அவேர்னஸ் அவ்வளோ இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல எனக்கு ஐ மீன் அது உள்ள டிராவல் பண்ண யாரும் ஒத்துழைக்கல, இதெல்லாம் நடக்காது. ஏன்னா அரசு பள்ளியை வந்து நீ ஏன் போய் பண்ணணும், கவர்மெண்ட் ஏன் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் பண்ண போது நமக்கு என்ன வேலை. சி ஜோதிகா மேம் இப்ப லேட்டஸ்டா ஒரு விஷயம் சொன்னாங்க, இப்ப சொன்னாங்க, நான் அதை அன்னைக்கே சொன்னேன். ஊர்ல ஒரு கோவில் இருக்குது, கோவிலுக்கு போய் பெயிண்ட் அடிக்கிறோம், நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம், நம்ம உண்டியில காசு போறோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம், அது ஏன் கோயில் நிர்வாகம் அரசு கோயில் தானே அவங்க பண்ணிட்டோமே நம்ம விட மாட்டோம், நம்ம திருப்திக்கு நமக்கு அந்த அருள் கிடைக்கணும் தான் நம்ம போய் பண்றோம். கண்டிப்பா அது மாதிரி ஏன் நம்ம அரசு பள்ளியை பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் ஃபோர்ஸ் பண்ண, அது சில பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, அதுக்காக நான் அதை கைவிட்டு நிறைய பேர் எனக்கு அந்த ஊர் ஐ மீன் அந்த ஊருக்கு பெரிய மனுஷங்களையும் தடையா இருந்தாங்க, பண்ணக்கூடாது ஏன் பண்றீங்க அரசு போய் நாங்க பாத்துப்போம். பட் எனக்கு மனசு ஒத்துக்க அந்த குழந்தைங்க மட்டும் தான் என் கண்ணு நின்றுச்சு. இது 2016 நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ இது எப்படியாச்சும் மாத்தணும், ஜூலை மாசம் முடிவு பண்ணது எப்படியாவது மாத்தணும்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரகிளிங்க்கு நிறைய பிரச்சனைக்கு நான் மினிஸ்ட்ரி வரைக்கும் சிஎம் வரைக்கும் இதை போய் நான் இப்ப கொண்டு போன விஷயத்த அந்த கல்வித்துறை வரையும் செங்கோட்டையன் சார் அப்போ இருந்தாரு, அவர் முடிவு கொண்டு போயிட்டு இது ஏன் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுத்தாங்க. இது மாதிரி தனியார் நிறுவனங்கள் வந்து பண்ணுங்க, நாங்க யாரும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணல, நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க, அரசு முழு சப்போர்ட் எங்களுக்கு பண்ணாங்க, அதை வச்சுதான் எங்களால் வந்து அதை அப்டேட் பண்ண முடிஞ்சது. கிட்டத்தட்ட 4 மாசத்துல வந்து ஒரு உடஞ்சி போயிட்டு ஒரு கூரையே இல்லை, ஒரு ஸ்கூலுக்கு வந்து கூரையே இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் நான் பண்ண ஸ்கூலு, அதுதான் வந்து பெருசா பேசப்பட்டது. அதுக்காக தமிழக அரசு விருது கிடைச்சது எனக்கு 2017. ஸோ எனக்கு அது பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன், எனக்கு அது ஒரு கிடைச்ச உடனே சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்பதான் என் பின்னாடி மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க, ஏன்னா முடியாதுன்னு சொல்லி விட கலாம் ஐயா ஒரு விஷயம் விவேக் சார் சொல்லிட்டு போன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி செய்ய உதவிகள் தானா வரும், ஆட்டோமேட்டிக்கலின்னு ஐயா ஒரு வார்த்தை சொன்னதா விவேக் சார் நிறைய பேர்ட்ட சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா அது வந்து உதாரணம் எனக்கு நடந்த விஷயம். நான் ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய சொந்த பணத்தை ஒரு 2 லட்சம் ரூபாயை வந்து என் மனைவி நகையை வச்சு கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு அந்த ஸ்கூலை வந்து உடனே சரி பண்ணி அது வந்து ஆக்சுவலா சாதாரண ஸ்கூலா தான் ஐ மீன் ஒரு கூரை போட்டு தர ஸ்கூல் தான் ரெடி பண்ணோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒய் கான்ட் வி மேக் அ ஸ்மார்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகராக நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலை ஸ்மார்ட் ஸ்கூலா மாத்தணும். அது வந்து தமிழகம் முழுக்க பெரிய செலவு பேசப்பட்டது, அது ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. நிறைய நண்பர்கள் வந்து சேர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் என் சொந்த பணத்தை இல்லாம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நான் என் கலாம் ட்ரஸ்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம், நாங்க வந்து கலாம் அறக்கட்டளையில இது வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் நாங்க ஓபன் பண்ணல 2019 வரைக்கும். சூப்பர் சூப்பர். ட்ரஸ்ட்ல வந்து பணம் வந்தா தப்பான வேலை செய்வாங்கன்ற ஒரு ஒரு கண்ணோட்டத்தை மாத்தணும். நம்ம ஐயாவோட பேர் வச்சிருக்கோம், கட்டாயமா இந்த ஒரு விஷயத்த மாத்தணுன்றதுக்காக 2016 இருந்து 2019 வரைக்கும் நாங்க அக்கௌண்ட்டே வாங்கல. எந்த ஏன்னா யார்கிட்டயும் பணம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட், நாங்க ஜஸ்ட் ஒரு பாலம் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல் பண்ணிட்டோம், இது பண்ண முடியும் சக்சஸ்ஃபுல்லா சக்சஸ் பண்ணி காட்ட பிறகு எல்லாரும் சொன்னோம் இது நீங்க முடியாது சொன்னீங்க, நாங்க முடிச்சிருக்கோம். ஸோ நீங்க எல்லாம் வந்து சேர்ந்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் நான் ஒருத்தன் பண்ண முடிஞ்சது, நீங்க எல்லாம் சேர்ந்தா கட்டாயம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுங்க, என்ன தேவை பள்ளிகளுக்கு என்ன தேவைன்றதை வந்து ஒரு லிஸ்ட் எடுத்தோம். அந்த ஆசிரியர் ஒப்புதோட தலைமை ஆசிரியர் ஒப்புதோட ஒரு லெட்டர் வாங்கணும். இது இதை வந்து நம்ம முகநூல்லையும் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் போட்டோம். இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, உங்களால முடிஞ்சது ஒரு 10 மூட்டை சிமெண்ட் ஆகுதா, 2 மூட்டை சிமெண்ட் நீங்களே வாங்கி கொடுங்க, அந்த கடையுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துடுறோம். டைல்ஸ் வேணுமா, டைல்ஸ் கடை அக்கௌண்ட் நம்பர் ஒரு ஒரு கண்டன் தான் நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். டைல்ஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்து சிமெண்ட் வாங்கி கொடுங்க, செங்கல் வாங்கி கொடுங்க, இது மாதிரி ஒன்னு ஒன்னா சின்ன சின்னதா கிட்டத்தட்ட 6 மாசம் ஒரு ஸ்கூல் பண்றதுக்கு எடுத்து கிட்டத்தட்ட 8 ஸ்கூல் பண்ணிட்டோம் 2019. எட்டு ஸ்கூலை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா, கடலூர் மாவட்டம், விருதாச்சலம், வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், இது மாதிரி வந்து பல பள்ளிகளை வந்து அதாவது எங்கன்னா வந்து கிராமப்புறங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுற ஸ்கூலே இருக்காது. அதுவும் இல்லாம ஒரு பிரச்சனையை வந்துச்சு, அந்த பள்ளிகள் வந்து 14-15 பிள்ளைகளுக்கு குறைவா இருக்கிற அரசு பள்ளிகளை வந்து மூடுறோம்னு சொல்லி அரசு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க. கண்டிப்பா அது பெரிய பிரச்சனை, ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து அந்த ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டர் தான் அடுத்த பள்ளிக்கு போகணும். அந்த சின்ன குழந்தைகள் வந்து அவ்வளவு தூரம் போக முடியாது. அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, ஏன்னா அங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை பேரண்ட்ஸ்க்கு, கூட பசங்களை வந்து கூலி வேலைக்கு போகும்போது கூட கூப்பிட்டு போயிடுறாங்க, வீட்டுல விட்டு போக முடியல பிள்ளைங்களை. ஸோ அந்த பிள்ளைகளுடைய படிப்பு தடைப்படுது. எங்களை போயிட்டா ஈவினிங் பிள்ளைங்க போயிட்டு வந்துட்டு 3 மணிக்கெல்லாம் ஸ்கூல் விட்டுருவாங்க, 2 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க, பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து தனியா இருக்க முடியும் சொல்லி பேரண்ட்ஸ் ஸ்கூல் போட்டு நிப்பாட்டிடுறாங்க.
இதெல்லாம் மாத்திரம் சொல்லிட்டு நாங்க நாங்க பண்ண பள்ளிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சுரேஷ், 13 ஸ்டூடெண்ட், 15 பிலோ 20 ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க எடுத்து பண்ண 9 பள்ளியும் பிலோ 15 அண்ட் 20. ஆனா இப்ப எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மோர் தென் 150 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. நம்ம கொடுத்த கட்டமைப்பு பாத்தீங்கன்னா டைல்ஸ், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், ஏசி ரூம், ஸ்மார்ட் ஸ்கூல், கம்ப்யூட்டர், லேப்டாப், அது எல்லாமே பார்த்துட்டு குழந்தைகள் வந்து ஆன்லைன்ல பசங்க படிக்கிற மாதிரி 2016 நம்ம பசங்க எடுத்து பண்ணோம். கண்டிப்பா பசங்க தனியார் பள்ளியில என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், லைக் ஸ்போர்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு யூனிஃபார்ம், நம்ம தனியார் பிள்ளைகளுக்கு வந்து எப்படி ஸ்கூல் யூனிஃபார்ம் தருமோ அதே கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன நாம்ஸ் கொடுத்தாங்களோ அதே யூனிஃபார்ம் மாடல்ல நல்லா காஸ்ட்லியா கொடுத்தோம். 3 வருஷத்துக்கு பிள்ளைங்க துணி கிளியாத மாதிரி பெல்ட், டை, ஷூ, சண்டே அண்ட் மண்டே ஆனா ஒயிட் ட்ரெஸ் போட்டு வரும் பிரைவேட் ஸ்கூல் பசங்க. சோ இந்த கான்செப்ட் நாங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோம். அப்ப அந்த குழந்தைகளுக்குள்ள அந்த ஏக்கம் இருக்காது, நம்மளும் வந்து ஷூ போட்டு போறோம், டை கட்டு போறோம், அந்த பசங்க படிப்பு மேல அக்கறை மட்டும் தான் வருமே தவிர ஏக்கம் வராது. கண்டிப்பாண்ணா. சோ அந்த ஒரு இஷ்டம் முதல்ல சின்ன வயசுல அந்த கிள்ளி எறிய ஆரம்பிச்சோம், அது நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 2019 ஒரு மேடம் பத்தி நான் சொல்லியே ஆகணும், மிஸ் அபிராமி பாலாஜி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களையும் நம்ம வந்து நல்ல மணி எபிசோட்ல வந்து எடுத்து பார்த்து கேள்விப்பட்ட உடனே அந்த அந்த மேடம் வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, தம்பி நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு விசாமங்கலம் கிராம திருவண்ணாமலையில மலைவாழ் மக்கள் அதுக்கு முன்னாடி 9வது பள்ளி நாங்க பண்ணும்போது இது மாதிரி அந்த மேடமுடைய இன்ட்ரக்ஷன் கிடைச்சது. கிடைச்ச உடனே அவங்க, தம்பி நல்ல விஷயம் பண்றீங்க, கட்டாயம் நான் சப்போர்ட் பண்ற சொல்லி எனக்கு வெளிநாட்டுல இருந்து அவங்க அண்ணன் அவருடைய பிரதர் இருக்காங்க. அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 6 மாசம் எனக்கு கேப் எடுக்கும். ஆனா வந்து அவங்க மேடம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல ஒரு ஸ்கூல் முடிக்கிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நாங்க வந்து ஃபாரின் ஃபண்ட், ஐ மீன் ஒரு டோனர், இண்டிவிஜுவல் டோனர், அவர் வந்து இன்னொரு அமைப்பு மூலமா அந்த பணத்தை எங்களுக்கு கொடுத்து சீக்கிரமா பண்ணுங்கன்னு சொல்லி அப்ரிசியேட் பண்ணார். அது எங்களுக்கு பெரிய விஷயம் முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதுக்கடுத்து வந்து நிறைய நண்பர்களுடைய சப்போர்ட், இதுக்கப்புறம் வந்து அவங்க டிவி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க, எல்லாருக்கும் அந்த மீடியா லெவல்ல கொண்டு போயிட்டு அந்த மேடம் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. எங்க கலாமர கட்டளையுடைய ஊக்குவிப்பு பாத்தீங்கன்னா அபிராமி மேடம் அண்ட் ஸ்ரீதர் ஒரு அண்ணன் இருக்காரு, அவரும் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க எல்லாம் வந்துட்டு நான் ஆக்சுவலா எங்கேயோ ஒருத்தர் வந்து தனியா ஒரு ஊழல் நடந்து போயிட்டு இருந்தேன். ஸ்கூல் யாருக்கும் தெரியாது, நான் எங்கும் பப்ளிஷ் பண்ணல, எப்பயோ ஆசிரியர்கள் மூலமா தான் அந்த விஷயங்கள் போயிட்டு ஒரு தேசிய விருது டெல்லியில கொடுத்தாங்க, நேஷனல் அவார்டு ஒண்ணு கொடுத்தாங்க பார்லிமெண்ட்ல. சோ அது அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு டிராவலிங் அந்த அளவுக்கு இல்ல, ஸ்லோவா தான் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. 2019 அபிராமி மேடமுடைய என்ட்ரன்ஸ், ஸ்ரீதரனுடைய என்ட்ரன்ஸ் வந்த பிறகு ரொம்ப அவங்க ரொம்ப பீக்ல கொண்டு போயிட்டாங்க, பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. வேக வேகமா பள்ளிகளை வந்து நம்ம முடிக்கிற அளவுக்கு 2 மாசத்துல ஒரு ஸ்கூல் முடிச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் பெரிய விஷயம் ஜவ்வாது மலையில ஒரு அடுத்த 10வது ப்ராஜெக்ட் நாங்க பண்ணோம், ஜவ்வாது மலையில பண்ணோம். சோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டான வேணும், அது டிராவல் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மலையில டிராவல் பண்ணணும். அந்த மலைவாழ் மக்கள் அந்த பள்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் எதுவுமே இல்லை, அது வந்து உண்டு உறைவிட பள்ளி. எல்லாரும் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிடுவாங்க, நம்ம சென்னை இப்ப மீன் இங்க இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல பள்ளிக்கு வந்துட்டு போவோம் பிள்ளைங்க, அது ஒரு கஷ்டம் தான். ஆனா ஜவ்வாது மலை பத்தி சொல்லியே ஆகணும், ஜவ்வாது மலையில பாத்தீங்கன்னா அந்த மலையில சுத்தி 7-8 கிராமம் இருக்கும், அந்த 7-8 கிராமத்துல பிள்ளைங்களை படிக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1% 2% தான் அனுப்புறாங்க ஸ்கூலுக்கு. அதுலயும் ஒரு 150 பிள்ளைங்க டோட்டலா 7 கிராமத்துல வந்து 150 குழந்தைங்க அந்த பள்ளியிலயே வந்து படித்துக்கும், அங்கேயே படிக்கும், நைட் அங்கேயே சமைச்சு சாப்பிடுவாங்க, அங்கேயே தூங்கிடுவாங்க, இப்படி அந்த பள்ளியில. அந்த பள்ளியில பாத்தீங்கன்னா மழை பெஞ்சா ஒதுங்க இடம் இல்லை, ஆனா அந்த 150 குழந்தை ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க அதே பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அட்மின் அந்த 9வது பள்ளி முடிச்சுட்டு வரும்போது அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு ஆசிரியர் எங்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சார், எங்க பள்ளியை வந்து பாத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பள்ளிக்கு டிராவல் பண்ணோம், அதுக்கு வந்து டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் தெரியும் உங்களுக்கு, ஜேபிஆருடைய கிராண்ட் டாக்டர், அவரும் அவங்க பிள்ளையும் அவரும் அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்தாங்க என் கூட அந்த கிராமத்துக்கு. அந்த நைட்ல மிட் நைட்ல ஐ மீன் 9 மணி ஆயிடுச்சு சேர்றதுக்கு, நைட்ல அந்த மக்கள் அந்த ஸ்கூல்ல பார்த்து அந்த மேடம் எனக்கும் சொன்னாங்க, சார் இமீடியட்டா பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. அவங்களுடைய சப்போர்ட், அந்த அபிராமி மேடம் சப்போர்ட், எல்லாம் சப்போர்ட் அந்த ஸ்கூலை வந்து வித்தின் 2 மந்த்ல அந்த பள்ளியை வந்து ஒரு தலை சிறந்த பள்ளியா மாத்தி மாத்ததுக்கு பெரிய ஒரு விஷயமா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதாவது ஒருத்தர் மட்டுமே பண்ண முடியாது, பண்ண முடியும், கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா அதை வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போலான்றதுக்கு என்னுடைய நண்பர்கள் வந்து ஒரு சாட்சி. கண்டிப்பா.
அது ஒரு விஷயம் எப்ப பப்ளிஷ் பெருசா ஆகுதோ அப்பதான் அது வந்து பெரிய ரீச் ஆகுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஓகே, நான் சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு குவெஸ்டின் தான் கேட்டேன், ஆனா வந்து எவ்வளவு பெரிய பதில், எவ்வளவு பெரிய விஷயங்கள் என்ன ஈஸியா சொல்லிட்டீங்க. இத வந்து ஒரு 360 நாள் வந்து கூட பேசலாம், ஆனா வந்து நம்ம வந்து மக்கள் வந்து அவ்வளோ வந்து பார்க்க மாட்டாங்க, நம்ம கொஞ்சம் கஷ்டாட்டா பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ 1008 பசங்களை படிக்க வச்சிருக்கீங்க, அதுல ஒரு பையன் ரெண்டு பையன் ஆர் 1008 பசங்களும் வந்து கான்டாக்ட்ல இருக்காங்களா? கிடையாது. அவங்க 12th முடிச்சுட்டு டிகிரி போனா கூட நம்மளால வந்து அவங்களை படிக்க வைக்க முடியும், மேற்படிப்பு படிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நீட்ல ஒரு குழந்தை வந்து 12th பாஸ் பண்ணிச்சு. அந்த பிள்ளை வந்து அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைதான். அது ரெண்டு முறை நீட்ல பாஸ் ஆச்சு. ஓகே, ரெண்டு முறை நீட்ல பாஸ் ஆகிட்டு அந்த பிள்ளையால வந்து சீட்டு கிடைக்கல. ஓகே, இங்க அரக்கோணம் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு குழந்தை. ஓகே, சோ நம்ம இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து நீட்டுக்கான என்ன செலவு பண்ணோம், அந்த குழந்தைய வந்து படிக்க வைக்கிறதுக்கு பார்த்தா அந்த பிள்ளை நல்ல மார்க் தான் எடுத்துச்சு. பட் என்ன காரணம்னு தெரியல, அந்த கட் ஆஃப் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்ப அதுல வந்து அந்த பிள்ளைக்கு கிடைக்கல. நம்ம மறுபடியும் இன்னொரு அனிதாவை எழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து இப்போ நம்முடைய சொந்த செலவுல வந்து பிலிப்பைன்ஸ்ல டாக்டர் படிக்க வச்சுட்டு இருக்கோம். இது செகண்ட் இயர். இப்போ இது சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா, இதுதானா 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 1008 பேர்ல ஒருத்தர் வந்து டாக்டர் ஆக போறீங்கன்னா அது உங்களோட சக்சஸ் தானா? வந்து இந்த எபிசோட்ல வந்து கூப்பிட்டுருக்கேன், ஏன்னா வந்து படிப்போட அருமை வந்து உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் சொல்ல முடியும். அதனாலதான் இவ்வளவு பேரை வந்து படிக்க வச்சிருக்கீங்க. ஸோ ஆனா வந்து இந்த காலத்துல வந்து ஒரு கொஸ்டின்னா, என்ன கொஸ்டின்னா, இந்த காலத்துல இப்ப இருக்கிற பசங்க வந்து 2K kids சொல்றாங்க, ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து படிப்பு ஈஸியா கிடைச்சிருது, ஈஸியா கிடைச்சிருது, ஆனா வந்து அவங்களோட அதுக்கு வந்து அருமை தெரிய மாட்டது. ஸோ சிட்டில இருக்கிற பசங்களுக்கும் வில்லேஜில் இருக்கிற பசங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வில்லேஜில் இருக்கிற பசங்களுக்கு வந்து அந்த படிப்பு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனால் சிட்டியில இருக்கிற பசங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருது. ஸோ அதோட நோக்கம் வந்து எப்படி பாக்குறீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ சிட்டியோட பசங்க வந்து வில்லேஜ் பசங்க? ஸோ என்ன அறிகுறி சொல்ல விரும்புகிறீங்கன்னா அவங்களுக்கு? நான் எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் சுரேஷ் சார். ஆக்சுவலா வந்து பேரண்ட்ஸ் உடைய மோட்டிவேஷன்ஸ் தான். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பேரண்ட் தான் வந்து பெரிய ரோல் மாடல். நீங்க சிட்டில இருக்கிறீங்க, கிராமத்துல இருக்கிறீங்கிற விஷயம் எல்லாம் வேற. குழந்தைங்க மனசு பத்தி அதெல்லாம் குழந்தைங்க தான், பிஞ்சு மனசு. நம்ம பேரண்ட்ஸ் என்ன மோட்டிவேட் பண்றோமோ அதுதான் பிள்ளைங்க எடுத்துக்கும். கண்டிப்பா பேரண்ட்ஸ் உடைய கேர் இருக்கு இல்லையா, அது கம்பல்சரி 100% என்ன. குழந்தைங்க கடந்த 5 வருஷம் குழந்தைங்களோட டிராவல் பண்ணதுனால சொல்ல வரேன், பேரண்ட்ஸ் கட்டாயமா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விஷயங்க. ஏன்னா அவங்க கிராமம் தானே, நம்ம வேலை நம்ம பாத்துக்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் பண்ற தவறுனால அந்த குழந்தைங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணுது. வை காண்ட் வி அப்படின்னு எடுத்துக்கிட்டு குழந்தைங்க சிட்டிலயும் சரி, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ட்ரெடிஷனா வளர்க்குறோம், குழந்தை வந்து சிறியா வளர்க்குறோம்னு சொல்லிட்டு குழந்தை தவறான வழியில போறதுக்கு பேரண்ட்ஸ் தான் முழு முழு காரணமா இருக்காங்க. குழந்தைங்க ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்ட கெட்டு போறாங்க, அப்புறம் தான் வெளியே போய் கெட்டு போறாங்க. கண்டிப்பா இதுதான் உண்மை. சைக்காலஜிக்கலி பாத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய உண்மை அதுதான். நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் பிள்ளைங்க கட்டாயமா கேட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் காட் ஃபர்ஸ்ட் டீச்சர் ஃபர்ஸ்ட் எல்லாமே அந்த குழந்தைக்கு நம்ம தான், பேரண்ட்ஸ் தான். அப்புறம் அந்த குழந்தைங்க வெளி உலகத்துக்கு போகுது. சோ நம்ம ஸ்கூல்ல போய் கத்துற அந்த விஷயத்தை விட நம்ம கிட்டதான், நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட தான் குழந்தைங்க நிறைய விஷயம் கத்துக்கும். ஸ்கூல்ல வந்து படிப்பு மட்டும் தான் கத்துக்கும், பண்பையும் பண்பையும் மற்ற ஒழுக்கங்களையும் பேரண்ட்ஸ் கிட்ட தான் பிள்ளைங்க கத்துக்கும். அப்பா மாதிரிதான் பிள்ளை இருக்கிறதுலாம் வந்து உண்மைதான். அந்த அப்பா வந்து என்ன பண்றாரோ அந்த பிள்ளைங்க பண்ணும். சோ நம்ம தான் பாத்துக்கணுமே தவிர கிராமன்ற விஷயமே கிடையாது. கிராமத்துல இருந்து ஒரு குழந்தை வரான், நல்லா படிக்கிறான், என்ன போல இருப்பாரு, நான் பையன் படிக்கணும் அப்படின்னு இருப்பாரு. சிட்டில பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனில அப்பா வேலை செய்யறாரு, பையன் ஒழுங்கா படிக்கல. ஏன்னா அவருடைய பிஹேவியர் அது மாதிரி, ஐ மீன் நான் பிள்ளைய அவன் என் பையன் நல்லா வந்துருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில கேர்லெஸ் ஆகிடுறாங்க. அதான் உண்மை. நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப பேச முடியாது, பட் உண்மை அதான். பேரண்ட்ஸ் மட்டும்தான் டேக் கேர் பண்ண முடியும், டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க 100%. நான் நீங்க சொன்ன பதில் வந்து 100% உண்மைனா, நான் இந்த பதில் தான் எதிர்பார்த்தேன், நீங்களும் கரெக்டா சொன்னீங்க, அதுக்குதான் உங்ககிட்ட கேட்டேன். ஏன்னா வந்து நிறைய பசங்களை பார்த்துருக்கீங்க, அதனாலதான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்டேன். இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ 1008 பசங்க மேலேயே படிக்க வச்சிருக்கீங்க, அதுல ஒரே ஒரு குழந்தை வந்து உங்ககிட்ட வந்து ஒன்னு சொல்லியிருக்கோம், அது வந்து எப்படி இருந்திருக்கணும் உங்களுக்கு? ஒரு குழந்தை உங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக்குது, ஃபீட்பேக் சொல்லுது, ஆனா நான் படிக்கிறேன்னா இப்போ சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நன்றி,
அது சொன்ன போது உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த ஒரு அந்த ஒரு மூமெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல அது நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இருக்கு, சின்னதா சொல்லிடுறேன். ஆக்சுவலா கரூர்ல ஒரு பள்ளிக்கு போயிருந்தோம், ஒரு கல்லூரிக்கு போயிருந்தோம். ஒரு அவர் அங்க போகும்போது எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் எயித்தோட வந்து அவருக்கு அந்த படிப்பு நைன்த்தோட படிப்பு நிறுத்திட்டு இருந்தான். அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த பையன் வந்திருந்தான், அந்த பேரண்டோட வந்திருந்தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா உக்காந்துருந்தான் அந்த பையன், அவங்க அம்மா தான் பேசினாங்க என் பையன் படிப்பை நிப்பாட்டிட்டான்னு சொல்லிட்டு. அந்த பையன் ஏன் வரல வந்திருக்கானா உட்கார்ந்துருந்தான். அவனுடைய உடம்பு வந்து வந்து நடக்க முடியாது, அவங்க ஹேண்டிகேப், பிசிக்கலி ஹேண்டிகேப். அவனை நைன்த்தோட ஸ்கூல் நிப்பாட்டிட்டாங்க. அந்த பையன் என்ன பார்த்தவொடனே கண்ணுல தண்ணி வச்சா, மீட்டிங் முடிச்சோன்னு என்கிட்ட கேட்டான். அந்த மீட்டிங்ல தான் கேட்டான், சார் எனக்கு படிக்கணும்னு ஆசை ஆனா என்னால படிக்க முடியல, எனக்கு வந்து உடல் ஒரு பிரச்சனை, பணம் ஒரு பிரச்சனை அப்படி சொன்னான். அந்த ஸ்பாட்லயே அன்னைக்கு அந்த ஈவினிங்குள்ளயே அந்த பையனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்து அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டு படி கண்டினியூ பண்ண நான் பாத்துக்கிறேன்ட்டு 2013 சொன்னேன். பதினாறுல சொன்னது நீங்க அந்த பையன் இன்ஜினியரிங் வரைக்கும் படிக்க வச்சிருப்போம். படிச்சு முடிச்சுட்டு அவன் ஹேண்டிகேப்ட் அந்த அந்த அவனுக்கு அந்த இதுவே போயிடுச்சு. அவன் வந்து டெய்லிக்கும் என்கிட்ட காலை குட் மார்னிங் மெசேஜ் அந்த பையன் போடுவான், மணிமுத்துன்னு சொல்லிட்டு கரூர் மாவட்டம். இன்னைக்கு அந்த பையன் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை செய்யறான். அவனை அவன் காலேஜ்ல கூட ஒரு ஆள் தூக்கி தான் போய் உட்கார வைக்கணும். இன்னைக்கு அவன் வந்து சுயமா போறான், அதுக்கான விஷயத்த அவனே பண்ணிக்கிட்டான். கண்டிப்பா கண்டிப்பா குழந்தைங்க வந்து அந்த ஆஸ்திகளை வந்து சொல்ல விடணும். அது நமக்கு இல்ல, நமக்கு யாரும் இல்லைன்ற ஒரு அந்த விஷயத்த வந்து குழந்தைங்க நம்பணும். வெற்றியான பாதைக்கு போறீங்கன்னு உங்களுக்கு வந்து கண்டிப்பா தோணி இருக்கும்னா. சோ இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, இப்ப வந்து நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்கீங்க, இந்த அறக்கட்டளை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு பர்சனா இருந்திருக்கீங்க. இப்போ அறக்கட்டளை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ டிராவல் பண்ணி எப்படி இருக்கு அந்த அனுபவம்? எதுக்கு இதை கேக்குறேன்னா, இப்போ வந்து நிறைய பேர் இளைஞர்கள் வந்து நிறைய கேம் விளாடுறாங்க, படிக்காம இருக்காங்க, பேரண்ட்ஸ் வந்து திட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த குச்சினிங் எதுக்கு கேட்குறேன்னா, இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 300 பேர் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை பார்க்கும்போது இந்த குச்சின் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரைஸ் ஆகும். ஸோ நான் ஏன் இது பண்ணணும், எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் தான் வந்து இந்த குச்சின் உள்ள உள்நோக்கம் என்ன? இப்போ ஒரு சின்ன வயசுல நிறைய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நிறைய ஆசைகள் இருக்கும். அதை வந்து குழந்தைங்களுக்கு திணிக்கிறாங்க, அது தவறு. எப்படி பேரண்ட்ஸ் மாறணும் அப்படின்னா, அவங்களுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அந்த இன்பங்களை சந்தோஷம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். நம்ம எதெல்லாம் தவற விட்டோமோ, வாய்ப்புகள் தவிர அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் எல்லா பேரண்ட்ஸும் இப்ப கையில் எடுக்க வேண்டிய விஷயம். அதுதான் எனக்கு நடந்தது. நான் வந்து சிங்கிளா இருக்கும்போது எனக்கு ஆசை, அப்ப என்கிட்ட வசதி கிடையாது. நான் சென்னைக்கு வரும்போது வெறும் 300 ரூபாய் எடுத்துட்டு சென்னைக்கு வந்தவன் தான். சோ வரும்போது எனக்கு ஆசை, இதெல்லாம் பார்க்கும்போது ஆசை நடந்து, சென்னை ஃபுல்லா நடந்தா போய் எனக்கு ஒரு சின்ன வண்டி கூட கிடையாது. அப்படி ஒரு காலகட்டத்துல வாழும்போது தான் இது மாதிரிலாம் பண்ணணும். அந்த காலத்துலயும் வந்து எனக்கு யாராவது பசின்னு கேட்டா இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த விஷயங்கள் வந்து சின்ன வயசுல நம்ம தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலா இருக்கும்போது நம்ம என்ன நினைச்சோமோ அதெல்லாம் இப்ப செயல்படுத்தும் போது அது வெற்றி, அது நடக்குது. நம்ம நினைச்சது நடக்குது. இறைவன் நம்ம கூட சப்போர்ட் இருக்கா, நம்ம நல்ல விஷயங்கள் நோக்கி போகும்போது கட்டமை இறைவர்கள் நம்ம கூட இருக்குது, எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நிறைய செய்யவும் முடியுது. அப்பெல்லாம் வந்து ஒரு விஷயம் செய்யணும்னா யோசிப்போம், அது வாய்ப்புகள் வரும்போது அதை பண்ணுவோம். கண்டிப்பா சிங்கிளா இருக்கும்போது. ஆனா இப்ப அந்த வாய்ப்புகளை வந்து இப்ப உடனே ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி விஷயம் வந்திருக்கு டக்குன்னு பண்ணலாம்னா 2 நாள்ல பண்ணிடுறோம். ஏன்னா அதுக்கான விங்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்கு. சோ நினைச்சுதான் வந்து உடனே செய்யறதுக்கான ஒரு பெரிய சாத்தியம் வந்து இப்ப இருக்குது, அப்ப இல்லை. அதுதான் டிஃப்ரெண்ட். கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றிண்ணா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்க வந்து எஜுகேஷன் இல்லாம சாப்பாடு போடுறீங்க, அண்ட் தென் ஒன் மோர் வந்து உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனதே வந்து பண விதை வந்து கொடுத்தீங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 100 பண விதை கொடுத்துருக்கீங்க, அப்போதான் வந்து உங்களை தெரியும் எனக்கு. ஸோ கேட்ட உடனே வந்து பாடிக்கு வந்து ஒரு மூட்டையோட பண விதை கொடுத்தீங்க. ஸோ அதுவும் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்க கொடுத்த விதை வந்து நிறைய வந்து யூஸ் ஆயிருக்குன்னா, நிறைய போட்டிருக்காங்க, அதுவும் வளர்ந்துருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ பண விதை வந்து நீங்க இவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் மென்மேலும் பண்ணணும்னு தான் யூடியூப் வழியாக உங்களை வந்து வாழ்த்துக்கிறேன்னா. ஸோ ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்கண்ணா. நம்ம எவ்வளோ விஷயங்களை வந்து பார்க்குறோம், நம்ம ஐ மீன் நிறைய ஹெல்ப் பண்றாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எசென்சியல் வந்து கட்டாயமா தேவை அடுத்த தலைமுறைக்கு கல்வி தான். கண்டிப்பா கல்வி ஒண்ணு கையில கொடுத்துட்டோம்னா நம்ம எல்லாத்தையுமே சம்பாதிச்சிடலாம். கண்டிப்பா ஓகேங்களா.
சோ இளைஞர்களுக்கு இப்ப அந்த ஒரு பள்ளிக்கூடம் படம் வந்து பாத்தீங்களா, பள்ளிக்கூடம் யாராவது மறந்திருப்பான்னு நினைக்கிறேன், அந்த பள்ளிக்கூடம் அப்பவும் நான் போட்டு போட்டு இப்ப நமக்கு இன்ஸ்பிரேஷன் வரும். அந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த பள்ளிகளை வந்து கேர் எடுப்பாங்க. அந்த வர அடுத்த தலைமுறை குழந்தைங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, நம்ம அடுத்து யார்ட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு விஷயம் கையேந்த வேண்டாம். கல்வியை கொடுத்துட்டு அந்த குழந்தை, விவேகானந்தர் சொன்ன மாதிரி மீனை கொடுப்பது மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கலாம், கத்து கொடுத்தா அந்த பிள்ளைங்க அது பாட்டு பொழைச்சுக்கும். சோ அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பெரிய சொத்து கல்வி மட்டும்தான். இது மூலமா நான் எல்லா இளைஞர்களுக்கும் கேட்டுக்கிறேன், உங்க 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 நகர்ல இருக்க பள்ளியை பாருங்க, உங்க ஊர்ல இருக்க பள்ளியை பாருங்க. அந்த பள்ளியை முதல்ல நம்ம சீரமைப்போம். அரசு நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாமே அரசு செய்யல செய்யல உட்கார்ந்தோம்னா நமக்கு கிடைக்காது. நம்ம பிள்ளைங்க கல்வியை தவற விட்டுருவாங்க. சோ இளைஞர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்தந்த ஊர்ல பண்ணுங்க. முடிஞ்சா எங்க கலாமார்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்களும் கூட சேர்ந்து பண்றோம். அந்த பள்ளியை வந்து மேம்படுத்தி கொடுத்துட்டோம்னா அது அடுத்த தலைமுறை வந்து கல்வி கூட இருக்காது. கண்டிப்பா கல்வி வந்து பணம் கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு போயிட்டோம். நம்ம இன்னைக்கு இலவச கல்வி எல்லாருக்கும் கொடுப்போம். இளைஞர்கள் நினைச்சா எல்லாமே கொடுக்கலாம். இலவசமா எவ்வளவு விஷயம் கொடுக்குறோம், அதெல்லாம் சாப்பிட்டு ஜீர்ணிச்சு அது கொடுத்து தப்பு சொல்லல, ஜீர்ணிச்சிருவோம். ஆனா இது வந்து என்னைக்குமே ஜீர்ணமாகாது. நம்ம கூட இருக்க பெரிய அழியா சொத்து கல்வி. அந்த கல்வியை கொடுக்க இளைஞர்கள் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இதான் ரிக்வஸ்ட் இந்த யூடியூப் சேனல் மூலமா நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றிண்ணா. நான் கேட்காமலே வந்து நீங்களே சொன்னீங்க, வாங்க நான் எங்க கூட வந்து ஒர்க் பண்ணுங்க, நாங்களும் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. பெரிய விஷயம்னா ஸோ அதுதான் இந்த நல்ல மனிதர் எபிசோடுவே, நீங்க தான் அந்த நல்ல மனிதர். ஸோ ரொம்ப நன்றிண்ணா. ஸோ இத்தனை விரைப்பது உங்கள் சுரேஷ். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ சுரேஷ். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனல் நடத்திய சுரேஷ் அவருக்கு, தம்பி சுரேஷ் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ரொம்ப நன்றி சுரேஷ், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. இது மூலமா வந்து பல குழந்தையுடைய கல்விக்கு விளக்கிறதுக்கு நீங்களும் ஒரு இப்போ ஒரு நீங்க ஒரு காரணமா இருக்க போறீங்க. இந்த யூடியூப் சேனல ஒரு பெரிய காரணமா இருக்க போகுது. இது அடுத்தடுத்த படிக்க போறதுக்கு ஒரு ஒரு தடைக்கல்லாம் இல்லாம படிக்கல்லாம் அமைஞ்சதுக்கு எங்கள் கலாமர கட்டளை சார்பாகவும், நண்பர்கள் சார்பாகவும், பொதுமக்கள் சார்பாகவும் யூடியூப் சேனல் மேலும் மேலும் நல்லா வளர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சுரேஷ், நல்லா பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தொண்டுகள் செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுங்க. ஏன்னா இது ஃபெமிலியர் ஆவறது கிடையாது, ஒருத்தரை பார்த்தாதான் ஒருத்தர் செய்வாங்க. அந்த ஒரு இன்டர்நெட் விஷயங்காக பண்ணுங்க கட்டாயமா. நன்றி நன்றி சுரேஷ், ரொம்ப நன்றி. அதுக்காக தான் நான் இந்த நல்ல மனிதர் எபிசோடு, ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. ஸோ அதனாலதான் இந்த எபிசோடு வந்து எனக்கு தெரிஞ்சவங்களை வந்து அடையாளம் காட்டுறதுதான் இந்த எபிசோடு, நல்ல மனிதர் எபிசோடு. ஸோ நிறைய பண்ணியிருக்கேன், எல்லாரும் பாருங்க, நிறைய எபிசோட் பண்ணியிருக்கேன், அவங்களையும் வந்து பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆவீங்க. ரொம்ப நன்றிண்ணா. ஓகேம்மா, நன்றி நன்றி.